பேஷண்ட்களை சரி செய்வதற்காகவும் அதே இடத்திலே 24 மணி நேரம் ஆம்புலன்ஸை நிப்பாட்டி பச்சீடாக அங்க செய்யக்கூடிய அந்த உடல்நிலை சரியில்லாதவர்களை சரி செய்து மேலும் பிரச்சனை வந்தால் அவர்களை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகக்கூடிய சூழலில் எல்லா அடிப்படை வசதிகளும் அங்கே செய்து நாங்கள் இதை நடத்தி இன்று ராயபுரம் தொகுதியிலே தொகுதி தலைவர் அண்ணன் கோல் ரபிக் அவர்கள் முன்னிலையிலே அந்த தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகி அப்பாசன் அவர்கள் தலைமையிலும் என்னோடு வருகை தந்து என்னுடைய மருமகன் வீரானும் ரசூல் மொய்தீன் அவருடைய முன்னிலையிலே இன்று ஸ்டான்லி ஆஸ்பத்திரியிலையும் ஆர்எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரியிலும் ஒரு 1000 பேருக்கு மதிய உணவாக சிறப்பாக கொடுத்து இந்த இதை செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எஸ்டிபிஹெச்ஐ பொறுத்தளவிலே எங்கே எது நடந்தாலும் முதல் முதல் யாரையும் எதிர்பார்க்காமல் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றென்றும் அனைவர்களும் பாராட்டக்கூடிய வகையிலே நாங்கள் எல்லாம் இந்தியாவிலே 20 மாநிலத்துக்கு மேலாக ஒட்டுமொத்த மக்களுக்காக இந்த என்ஆர்சி போன்ற விஷயங்களுக்காகவும் இந்த கொரோனா போன்ற விஷயங்களுக்காகவும் மழை வெள்ளம் இல்லை எல்லா நிலையிலும் மக்களுக்காக ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய வகையிலே இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பாராட்டி இந்த நேரத்திலே வரைந்த அனைவர்களுக்கும் மீடியாக்களுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி சார். உங்கள் எஸ்டிபி கட்சி சார்பாக வந்து இந்த வடசென்னை முழுக்கமே கொரோனா தொற்று நோய் பரவலை தடுப்பதற்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து வடசென்னையில் ரெண்டு மையம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதில் வந்து சந்தேகப்பட்டு வரக்கூடியவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய டாக்டர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி அங்கங்கே மக்களை சந்தித்து பல பிரச்சனைகள் இதனால் உருவாகக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் வந்து மாஸ்க் போட்டு தனிமைப்படுத்தி நீங்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வும் நாங்கள் அந்தந்த பகுதிகளை சொல்லிக்கொண்டு வருகின்றோம். மக்களை சேர்ந்து சுபசீனியர் குடிகள் குடிக்கிறோம். எங்கே எதுவும் பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு பாடி அடக்கம் பண்ணுறது நாங்கள் தான். சொந்த பந்தமே இன்றைக்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே கொரோனா பாடிகளை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ஒரு 2000 பாடிகளை இன்றைக்கு எஸ்டிபி கட்சி அவங்கவுங்க மத அடிப்படையில் இன்றைக்கு அடக்கம் செய்திருக்கிறோம். சொந்த பந்தமெல்லாம் எங்களுக்கு தான் போகணும் பண்ணும். அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கொரோனா பேஷண்ட் இந்த ஆஸ்பத்திரியில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் அடக்கம்னு சொல்லி நாங்களே அதை நின்று கிட்ட நின்று அந்த சாயங்கம்லாம் செய்து இது வரைக்கும் நல்லபடியான பேர் வாங்கி கலெக்டர் முதல் கூட எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட எங்களை எஸ்டிபி கட்சிக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் இது போல் வந்து கிருமிநாசினி போடுறோம். மற்றபடி சுத்தமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வார்டு வாரியாக நாங்கள் சிறப்பாக செய்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லடக்கம் செய்யும்போது அதனால் வந்து உங்களுடைய எஸ்டிபி நிர்வாகிகளுக்கு யாராவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இல்லை, காரணம் என்ன வந்து இது கொடுத்துருக்காங்க, அதுதான் தனிமைப்படுத்தி நாங்கள் எங்கள் சேஃபாக இருந்துக்கிட்டு தான். ரெண்டாவது நாங்கள் தைரியம் தான், எங்களுடைய தைரியம் தான். நாங்களும் அதே மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி பாடி பூரா நடு ரோட்டில் கிடந்துடும், யாருமே பார்க்க மாட்டாங்க. பிபி கிட்லாம் போட்டுதான் நாங்கள் வந்து எல்லாம் பக்காவாக டாக்டருடைய அடிப்படை அவங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் சிறப்பாக செய்கிறோம். இந்த உணவு மூணு வேலையும் கொடுத்துட்டு இல்லை, இன்றைக்கி ஒரு வேலை கொடுக்குறோம். மருந்து மற்றபடி எப்படி யோசனை அங்கங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எத்தனை நாள்களாக தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மாதமாக கொடுக்குறோம். இப்போ இந்த கொரோனாவில் 2 மாதம், அதுக்கு போன வருஷம் 2020லாம் வந்து நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். சார், உங்கள் பேர்? மொய்தீன், எஸ்டிபி கட்சியினுடைய வர்த்தகரணி மாநில தலைவர். நன்றி சார்.